வெல்கம் டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். நம்ம நைட்டில் ஒரு நாளைக்கு சாதம் வீட்டில் மேய்ந்து போயிடும். அதில் உங்களுக்கு நான் ஹோட்டல் ஸ்டைலில் தயிர் சாதம் செய்யறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை பாருங்கள், இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கிண்ண சாதம், ஒரு கப் சாதம் மேய்ந்துருக்கு. அதுக்கு நான் இப்போ ஒரே கப் தண்ணி, ரொம்ப கூட வேண்டாம், ஒரு கப் தண்ணி போட்டிருக்கேன். 4 கல் உப்பு, இந்த சாதத்துக்கு ஏற்ற உப்பு, பத்தலாம் திரும்பவும் போட்டுக்கலாம். இதை நான் 2 விசில் வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ 2 விசில் விட்டுருக்கேன். இதை என்ன செய்கிறேன் பாருங்கள், மத்தால போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. அது மத்தால கடைஞ்சிட்டேன்னா இப்போ அதுக்கு தேவையானதை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மாதுளை உரித்தது, 1 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க. இஞ்சியை நீங்கள் உங்களுக்கு பிரியப்பட்டால் திருகி போடுங்க, இல்லை மிக்சிலேயே 1 ஓட்டியும் போட்டுக்கலாம். எப்படினாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேங்க. அதில் கடுகு, உளுந்து, 4 சீரகம், 1 பொரியட்டுங்க, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டேங்க. இஞ்சி 1 துண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் அப்பதான் ஹோட்டல் ஸ்டைல்ல வரும். கொஞ்சம் பாலும் விட்டுக்கலாம். தயிர் புளிப்பு இல்லைன்னா வெறும் தயிர்ல செய்யுங்க, செம டேஸ்டா இருக்கும். புளிப்பில்லாத தயிரில் செய்யுங்க. இதை ஆற வச்சு ஸ்கூலுக்கு குழந்தைக்கு கொடுத்து அனுப்புங்க, ரொம்ப 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 நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கட்டி தயிரில் தான் ஃபுல்லாகவே கலக்கிறேன். தயிர் நிறைய யூஸ் பண்ணுங்க. ஸ்கூலுக்கே கொடுக்குறதா இருந்தால் பாதி பால் பாதி தயிர், புளிப்பு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ நாங்கள் ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு செய்கிறேன், அதனால் நான் வெறும் தயிர், புளிப்பு இல்லாத தயிருங்க. இது செஞ்சு சூடாக தான் இருக்குது, ஆற வச்சுக்குவேன். ஒன்றுமே நமக்கு சேஞ்சஸ் வராது. இது ஹோட்டல் மாதிரியே இருக்கும், செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. ரைஸில் நான் உப்பு போட்டதை பார்த்துருப்பீங்க. இப்போ பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுதான் நான் செய்கிற மெத்தடுங்க. இது ரொம்ப எம்மியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் மாதுளைங்க இப்போ போட மாட்டேன், சாதத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் பசங்க சாப்பிடும் போது போட்டு கொடுங்க. இதுக்கு திராட்சை முந்திரி கூட வறுத்து போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீட்டில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்து செய்யவும் செய்யலாம், இல்லை கட்டி நீங்கள் ஃப்ரெஷ் சாதம் அதுலேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இது நான் வீட்டில் மீந்த சாதம் இருந்ததுனால நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். இது வந்து கெடவே கெடாதுங்க, செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாளைக்கு கூட சாப்பிடலாம். பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மாதுளை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹீமோக்ளோபின் அதில் நிறைய இருக்குது. முந்திரி திராட்சையும் சேர்த்து கொடுங்க.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.